வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் புதிய அதிபர் டிரம்பா, கமலா ஹாரிஸா? இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது வாக்குப்பதிவு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி சொந்த ஊரான திருவாரூரில் சிறப்பு வழிபாடு. மதுரையிலும் சிறப்பு பிரார்த்தனை செய்த மக்கள். கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி தெலங்கானாவில் யாகம். டிரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக டெல்லியில் பூஜை. இரண்டாயிரத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன்தான் கூட்டணி என திருமாவளவன் மீண்டும் திட்டவட்டம். எந்த சந்தேகமும் வேண்டாம் என பேட்டி. கட்சி 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில்தான் இடம்பெறும். இதில் கேள்விக்கே இடமில்லை. இனி எப்படி ஒரு கேள்வியை யாரும் எழுப்ப வேண்டாம். விஜயுடன் புத்தக விழாவில் பங்கேற்பது பற்றி அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு முடிவு என திருமாவளவன் விளக்கம். விசிக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் திருச்சியில் பேட்டி. காவேகா மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு விஜய் அவர்களையும் அழைக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அவர் வருவார் என்ற தகவலை சொன்னார்கள். இப்போது விஜய் அவர்கள் பங்கேற்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவு செய்வோம். முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி முடிவு செய்வோம். சென்னையில் குற்றங்களை குறைக்க வாகன சோதனையை தீவிரப்படுத்த காவல் ஆணையர் உத்தரவு. காலையில் 9 மணி முதல் 11 மணி வரையும், மாலையில் 5 முதல் 9 மணி வரையும் சோதனை நடத்த ஆணை. அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனுவை ஏற்கக்கூடாது என கோரிக்கை. புதிய குற்றவியல் சட்டம் அமலுக்கு வரும் முன்பே மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி சிறப்பு நீதிமன்றத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் மனு. சென்னை திருவொற்றியூர் விக்டரி பள்ளியில் மாணவிகள் மயக்கமடைய காரணமான வாயு என்ன? காற்றின் தரக்குறியீட்டை கணிக்கும் வாகனத்தை நிறுத்தி ஆய்வு செய்யும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே கனமழை. கூடக்கரையிலிருந்து சிலம்பரம் கவுண்டம்பாளையம் செல்லும் சாலையில் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கழிவுநீர் குழியில் விழுந்து போதை ஆசாமி. நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்பு. திருச்சியில் 6வது முறையாக பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மகாத்மா காந்தி 100வது மேல்நிலைப் பள்ளி, ராஜாஜி வித்யாலயா பள்ளிகளுக்கு விடுமுறை. கடலூரில் காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பட்டத்தில் 17 வயது சிறுவன் மீது கொலைவெறி தாக்குதல்.
குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். மீஞ்சூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் பெண் சடலம் மீட்பு. ஆந்திராவில் கொலை செய்து சூட்கேஸில் அடைத்துக் கொண்டு வந்த தந்தை மகள் கைது. ராசிபுரம் அருகே மாரியம்மன் கோயிலில் சாட்டையடி திருவிழா. நினைத்தது நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் அடிவாங்கிய பக்தர்கள். உத்தரப்பிரதேசத்தில் மிக் 29 விமானம் விபத்துக்குள்ளான போது பாராசூட்டில் உயிர் தப்பிய விமானி. கீழே விழுந்தவரை பத்திரமாக காப்பாற்றிய கிராம மக்கள். வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் IPL வீரர்கள் ஏலம் நடைபெற வாய்ப்பு. ரியாத்தில் நடக்கும் ஏலத்திற்கு 600 கோடி ரூபாயுடன் வரும் 10 அணிகள். நடிகை கஸ்தூரி மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், புகார் தொடர்பான விவரங்கள். சிவரஞ்சனி, பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் இழிவுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வகை செய்யும் தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 3 தேதி சென்னை எழும்பூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பங்கேற்றிருந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து நடிகை கஸ்தூரி மீது கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இதனிடையே தெலுங்கு மொழி பேசும் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி நடிகை கஸ்தூரி மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாநகர காவல் ஆணையத்தில் ஒரு புகார் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் தெலுங்கு மொழி பேசும் சமுதாய முன்னோர்களை தரை குறைவாகவும் இழிவாகவும் நடிகை கஸ்தூரி பேசியிருப்பது தமிழ்நாட்டில் வாழும் 2 கோடி மேல் வாழும் தெலுங்கின மக்களின் மனதில் பெரும் காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் என்று கூறி நேற்று பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெலுங்கின மக்களின் தவிர்த்து மற்ற சமுதாய மக்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் என கூறி வருவது எங்களுக்கு இன மக்களுக்கும் மோதல் போக்கை உருவாக்கும் என அஞ்சுகிறோம். இது தமிழ்நாட்டு மட்டுமின்றி தெலுங்கானா ஆந்திரா மாநிலங்களிலும் கொந்தளிப்பான சூழலை உருவாக்கிவிடும். எனவே இது போன்று பிரிவினையை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆணவ போக்கோடு பேசும் நடிகை கஸ்தூரி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மாநகர காவல் ஆணையர் நடிகை கஸ்தூரி மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் வருகின்ற 10 தேதி மதுரையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அந்த சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 தொடங்குகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார். அந்த நாட்டின் நேரப்படி காலை 6 முதல் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அமெரிக்க மாகாணங்களுக்கு இடையே நேர வித்தியாசம் உள்ள நிலையில் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 முதல் 7:30 ஒவ்வொரு மாகாணங்களாக வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க 18 கோடிக்கும் அதிகமானோர் தகுதி பெற்றுள்ள நிலையில் தேர்தல் நாளுக்கு முன்கூட்டியே வாக்களிக்கும் வசதியை பயன்படுத்தி தற்போது வரை 8 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளனர். இந்திய நேரப்படி நாளை காலை 9:30 அனைத்து மாகாணங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. ஒவ்வொரு மாகாணத்திலும் வாக்குப்பதிவு முடிந்தவுடனேயே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் டிரம்ப் முன்னிலை பெற்றிருக்கும் நிலையில் பெரும்பாலும் நாளை மாலைக்குள் புதிய அதிபர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இழுபறி நீடித்தால் 2 நாட்களுக்கு பிறகே முடிவு தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு டிசம்பர் 17 எலக்டோரல் காலேஜ் முறைப்படி புதிய அதிபர் மற்றும் துணை அதிபர் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார்.